Hello friends, welcome to Travels Meeting Nature. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெர்மனில இருக்கிற ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ skip பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை click பண்ணுங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த கார் வாஷ் வந்து எப்படி பண்ணுதுன்னா எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கது என்ன அப்படின்னா சோப், அதாவது வந்து நம்ம வந்து லிக்விட் ஊற்றி வந்துட்டு அதுவே வந்து க்ளீன் பண்ணுது. இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். இந்த ப்ரெஷ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணாடியில் இருந்து பேக் சைட் கண்ணாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். சைடில் இருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதோடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு அதாவது திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி அடிக்கடி வேலை வராது. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 13 யூரோஸ்லேருந்து 25 யூரோஸ் வரைக்குமே வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் வச்சுருக்காங்க. டைப்பும் பார்த்திங்கன்னா சில டிஃப்ரெண்ட்டான டைப்ஸுமே இருக்குது. காருக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த க்ளீன் பண்ணுறதை பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. காருக்கு வெளியே மட்டும்தான் இது க்ளீன் பண்ணும், உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து அங்கே வேக்யூம் வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேக்யூம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு நம்ம வந்து நம்மளோட சீட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறமா நம்ம காழிக்கையில் இருக்கிறது எல்லாத்தையும், மேட்டு எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த டோட்டல் ப்ராசஸ்மே நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் தான். இப்போ முன்னாடி வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு, அது வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு சிக்னல் வச்சுருப்பாங்க, அது வந்து க்ரீன் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரப்போகிற இந்த கிளாத், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாத். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வாஷ் பண்ணி அந்த லிக்விட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணிடும். நீங்கள் பக்கத்தில் போகும்போது அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது, எல்லாமே வந்து அந்த ஸ்பீடாக ஏர் வர்றதுனால அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி போகுது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு, இதோட முடிஞ்சது. நம்ம இது முடித்த உடனே பார்த்திங்கன்னா உடனே நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிடணும். அதே மாதிரி இப்போ முடிச்சாச்சு. நீங்கள் சைடில் ஒரு போர்டு பார்க்குறீங்க, அது வந்து நமக்கு வந்து செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுது. அது வந்து 0 வந்து க்ரீன் சிக்னல் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் வந்து போகணும். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.